திவின் வீடியோஸ் இந்த வீடியோவில் வந்துங்க ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ரவா வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன், அரிசி மாவு வந்து முக்கால் கப்புங்க, மைதா மாவு வந்து கால் கப் எடுத்துருக்குறேன், சீரக மிளகு வந்து ஒன்றா ரெண்டா கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கிறேன், இஞ்சி கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக, இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு ஆயிலு இவ்வளோ தானுங்க. நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ரவை போட்டுக்கலாம். வந்து இது வந்து அரிசி மாவுங்க, மைதா மாவு, வெங்காயஞ்சி, சீரக மிளகு, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா எப்பவும் இருக்கிற தோசை மாவு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றி கலரிக்கலாம். நம்ம வந்து தோசை ஊற்ற வந்து ரவை கொஞ்சம் ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க ஒரு முருன் எப்படி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.